சுசீந்திரன் இயக்கத்துல சிம்பு, பாரதி ராஜா, நிதி அகர்வால், பாலசரவணன் உள்ளிட்ட பலர் நடிப்புல உருவாகி இருக்க படம் ஈஸ்வரன். தணிக்கையில யூ சான்றிதழ் பெற்றிருக்க ஈஸ்வரன் திரைப்படம் பொங்கல் வெளியீடா ஜனவரி 14ஆம் தேதி திரைக்கு வர இருக்கு. இதுக்காக திரையரங்குகள் ஒப்பந்தம் தொடங்கி நடைபெற்று வருது. இந்த நிலையில இப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழா நேற்று சென்னையில் இருக்க ஆல்பர்ட் திரையரங்குல நடைபெற்றது. இதுல நடிகர் சிலம்பரசன், சுசீந்திரன், பாரதி ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில நடிகர் எஸ்டிஆர் என்ன பேசியிருக்காருன்னா, இந்த படத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இப்ப நான் எப்படி ஆனேன், எப்படி இந்த படம் முடிஞ்சுது, எப்படி பொங்கலுக்கு வருதுன்னு பலரும் ஆச்சரியத்தோட கேட்டாங்க. சத்தியமா எங்களுக்கு இதுக்கான பதில் தெரியல. ஊரடங்கின் போது மாநாடு படத்துடைய படப்பிடிப்பை எப்போ மறுபடியும் தொடங்குறது அப்படிங்கிறது குறித்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் அந்த படத்தில் நடிக்கிற நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப குழுவினரின் எண்ணிக்கை அதிகம், அதனால் அப்போ அது சாத்தியமாகலை. இருந்தாலும் விரைவாக ரசிகர்களுக்காக ஒரு படம் நடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஏற்கனவே சுசீந்திரன் கிட்ட ஒரு படம் பற்றி பேசியிருந்தேன். மறுபடியும் அவர்கிட்ட என்னுடைய யோசனையை சொன்னப்ப அவர் உடனே சம்மதம் தெரிவித்தார். வீடியோ காலில் வந்து என்கிட்ட ஈஸ்வரன் படத்தோட கதையை சொன்னார். ஊரடங்கு காலகட்டத்தில் எல்லாருமே ஒரு விதமான மன உளைச்சலில் தான் இருந்தோம். ஒரு எதிர்மறையான சூழலில் இந்த கதையை கேட்டப்ப ஒரு நேர்மறை எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு. கதையை கேட்ட எனக்கே இவ்வளவு நேர்மறை எண்ணம் வருதுன்னா, இந்த படம் திரைக்கு வந்தால் மக்களுக்கும் நேர்மறை விஷயமாக இருக்குமேன்னு தோணுச்சு. அப்படி உருவானது தான் ஈஸ்வரன். இப்போ எங்கே பார்த்தாலும் எதிர்மறை எண்ணங்கள் பொறாமல் யார் என்ன செஞ்சாலும் அதை குறை சொல்கிறதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்குது. தயவு செஞ்சு அறிவுரை சொல்கிறத நிறுத்துங்க. இங்கே எல்லாத்துக்குமே ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது. அவங்கவுங்களுக்கு ஏதோ ஒரு வழி இருக்கும், கஷ்டம் இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்துக்காகத்தான் எல்லாருமே போயிட்டுருக்கோம். முதல்ல உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட அறிவுரையை கேட்குறத நிறுத்துங்க. என் ரசிகர்களுக்கு ஒரு நண்பனாக ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறேன். வெளியே எப்படி இருந்தாலும் உள்ள சுத்தமாக வச்சுக்கோங்க. மனசு சுத்தமாக இருந்தால் எல்லாமே தானாக நடக்கும். என் வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் மனசில் வலி இருந்ததால் தான் என்னால் எதுவுமே செய்ய முடியலை. படப்பிடிப்புக்கு கூட போக முடியலை. இறைவன் வேற எங்கேயும் இல்லை, நம்ம இதயத்தில் தான் இருக்கான். உள்ள வருத்தப்பட்டேன், வெளியில் எதுவுமே சரியாக நடக்கலை. உள்ள சரி பண்ணதும் எல்லாமே சரியாக நடந்துட்டுருக்கு. எல்லாத்துக்கிட்டேயுமே அன்பு செலுத்துங்க. போட்டி, பொறாமை, சண்டை இதெல்லாம் எதுவுமே வேணான்னு எஸ்டிஆர் பேசியிருக்காரு.